மகா ஐந்து ஹரத்தினை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனையான குழந்தை தொந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் சொல்ல போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாருக்குமே அந்த தேவையான நேரத்துகளில் தேவையான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் நம்ம நடைமுறை அப்போ அந்த நடைமுறைக்கு நம்ம முதல்ல வழிபாடுகள் எது பண்ணணும்னா முதல்ல நம்ம குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணணும் குலதெய்வம் சில பேருக்கு சொந்த ஊருக்குள்ளேயே உள்ளூருக்குள்ளேயே இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் அப்போ ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் அந்த குலதெய்வத்தை வழிபடுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற குலதெய்வம் குலதெய்வம் பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் அடிக்கடி போய் அந்த குலதெய்வத்தை வழிபடுங்க அப்போ அந்த வழிபாடுகள் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம குலதெய்வம் எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க எந்த தோஷமும் கிடையாது எந்த விதமான அவங்களுக்கு தேவை என்னென்னா நம்ம போய் அவங்க முன்னாடி போய் நிற்கணும் அப்போது நம்முடைய அப்பா தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார் பாட்டன் ஓட்டன் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரையில் இருக்கவங்க எல்லாருமே எந்த மாதிரி வழிபாடுகளை பின்பற்றினாங்களோ அதே மாதிரி வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றிக்கிட்டே வாங்க இந்த குலதெய்வ வழிபாடுகளை முறையாக பண்ணிட்டோம்னா பாக்கி எல்லா வழிபாடுகளும் சரியாக நடக்கும் இந்த குலதெய்வ வழிபாடுகளை நாம் வந்து சரியாக பண்ணாமல் விட்டுட்டு நம்ம மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் போய் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிரார்த்தனைகள்லாம் நிலுவையிலே நிற்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அவங்க குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாப்பா அப்புறம் நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்களும் அந்த பிரார்த்தனை நிலுவையில் வைப்பாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் மனசார வேண்டிட்டு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வளம் வரணும்னு சொல்லி நான் கும்புரா முனீஸ்வரர் பைரவர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல அருள் புரியும் சொல்லி வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நல்ல நடக்கும் சர்வலோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம்